வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பாலா. நல்ல சிந்தனைகள் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுலாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி பதிவுகள் வரத்துக்கு நல்ல சிந்தனைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் அட் அ டைமில் ரெண்டு மூணு வேலை இல்லை நிறைய வேலைகள் பண்ணுறதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அது வந்து நம்ம பாடி வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த கரண்ட் வேர்ல்டில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எதனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னா, அவ்வளோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை ஈஸியாக வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா, நீங்கள் மெயில் அனுப்பிட்டுருக்கீங்க, அந்த மெயில் பாதியிலே நிற்குது, இல்லை அந்த மெயிலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. என்னென்னு போயிட்டு மெசேஜ் பார்க்குறீங்க, அந்த மெசேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. டக்குன்னு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதை போய் என்னென்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு கால் வருது, அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. எவென்ச்சுவலாக வந்துட்டு டைம் போயிட்டே இருக்குது, அந்த இமெயில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ அதை பார்க்குறீங்க. இவென்ச்சுவலாக வந்துட்டு ஒரு 30 minutes வந்துட்டு போயிருது. ஸோ இப்போது என்ன ஆப்ஜெக்டிவ்க்காக நீங்கள் வந்துட்டு அந்த மெயில் ஓப்பன் பண்ணி மெயில் எழுத ஆரம்பிச்சிங்களோ ஆஃபீஸுக்கு, ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு டைம் ஆக ஆக மறந்துடுவீங்க. ஸோ அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த சோஷியல் மீடியா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்னால அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண வந்தீங்களோ, ஆக்சுவலாக உங்கள் வேலை என்னவோ அதை மறந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேறு ஏதோ பண்ண போயிடுறீங்க, வீடியோ பார்க்குறதோ இல்லை ஃபேஸ்புக் பார்க்குறதோ. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இதுலேருந்தே புரியும். ஒரு வேலையில் நம்ம கான்சன்ட்ரேட்டடாக இருந்தோம் அப்படின்னா, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வேலைக்கும் நடுவில் ஸ்விட்ச் பண்ணோம், சரி நம்ம இமெயில் எழுதிட்டு இருக்கோம், சரி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இமெயில் எழுதுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ரெண்டு டாஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுறீங்க. இப்போ அடிஷ்னலாக இன்னொரு டாஸ்க்கையும் சேர்க்குறீங்க, அது வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது. சரி வீடியோ பார்க்கும்போது டெக்ஸ்ட்டும் பண்ணுவோம். சரி அப்படியே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி 4-5 டாஸ்கில் வந்துட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பண்ணுறதுனால நீங்கள் வந்து எந்த டாஸ்க்குமே முடிக்க போகிறதில்ல. எது உங்களுக்கான ப்ரைமரி டாஸ்க்கோ இமெயில் அனுப்புகிறதோ அதுவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி அது என்ன அப்படிங்கிறதே மறந்துடுவீங்க. அந்த என்ன இமெயில் அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதே மறந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு விஷயத்தில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவீங்க. இதே மாதிரி ஒரு உதாரணத்தை வந்து நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன். சாப்பிடும்போது டிவி பார்க்குறதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்துட்டு ரெண்டு வித்தியாசமான வேலைகளை வந்துட்டு சேர்த்து செய்கிற மாதிரி. ஏன்னா சாப்பிட்டுட்டும் இருக்கீங்க, டிவியும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, உங்கள் உணவோட டேஸ்ட்டு அந்த ஒரு ஃபீலே உங்களுக்கு தெரியாமல் ஏதோ மெக்கானிக்கலாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்க. ஸோ அது வந்துட்டு அதுவும் மல்டி டாஸ்கிங் தான். ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருப்போம், நம்ம வந்துட்டு நிறைய வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து 60% கிட்ட குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட IQ லெவல் வந்து 10 points கிட்ட குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ரிசர்ச் சொல்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, சரி நம்ம ரெண்டு மூணு வேலையும் ஒன்றா சேர்த்து பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்பவே தவறு. ஏன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு வெறும் 2-3 டாஸ்க் இடையில ஸ்விட்ச் மட்டும் தான் பண்ணிட்டுருப்பீங்க. அதாவது இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த வேலை ஜம்ப் ஆவீங்க, இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு ஜம்ப் ஆவீங்க. ஸோ எந்த வேலையுமே வந்துட்டு நீங்கள் முடிக்காமல் இருப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்க தான் வந்துட்டு லீஸ்ட் ப்ரொடக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். இன்னொரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பிரெயின் வந்துட்டு 1 million இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எடுத்துக்கக்கூடியதான். ஆனால் வந்து அதில் வந்துட்டு ஒரு 10 or 12 அந்த மாதிரி ஒரு 10-12 விஷயங்களை மட்டும்தான் வந்துட்டு உங்கள் பிரெயின் வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியுமா. ஸோ நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு டாஸ்க்லேருந்து இன்னொரு டாஸ்க் வரும் ஜம்ப் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ எந்த ஒரு டாஸ்க்குமே நீங்கள் முடிக்கிறதில்ல. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி ஒரு டேபுக்கு இன்னொரு டேபுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிட்டே இருக்கீங்க, அது மாதிரி தான் உங்கள் வேலையும் நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம பிரெயின் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பிரெயின் வந்து இருக்கிற எனர்ஜியை பூரா அந்த ஜம்ப் பண்ணுறதுலே வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடுமா. ஸோ அந்த வேலையில் வந்துட்டு உங்களுக்கான எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அந்த வேலை வந்து நீங்கள் ஈஸியாக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணும்போது, அதாவது இன்னும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒர்க் ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட கான்சன்ட்ரேஷன் குறையிறதுனால தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது.
இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மறந்துடுவீங்க எந்த வேலை என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதே மறந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க் ஒவ்வொரு வேலைக்கும் ஜம்ப் ஆகும்போது டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பண்ண ஒரு ரிசர்ச். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒரு குரூப்பில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா, சிங்கிள் டாஸ்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஃபோன் பார்க்குறது, நோட்ஸ் எடுக்கும்போது வந்துட்டு செல்ஃபோன் நோண்டுறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இவங்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்க்ரீனில் வந்து ப்ளூ ஆரோஸ் ரெட் ஆரோஸ் காட்டி எவ்வளோ ஆரோஸ் இருக்குது, எவ்வளோ ப்ளூ ஆரோஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு, ஏன்னா கம்மியான ஆரோஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த சிங்கிள் டாஸ்க்காக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஆரோஸ் இருக்குது அப்படின்னு. அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து எவென்ச்சுவலாக வந்துட்டு ரெட் ஆரோஸ் வந்துட்டு அதே அளவில் தான் இருந்திருக்கு, அவ்வளோ கவுண்டிங்கில் தான் இருந்திருக்கு, அது வந்து மாறலாம். ஆனால் ப்ளூ ஆரோஸ் வந்துட்டு அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இந்த சிங்கிள் டாஸ்கில் கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டால் அந்த டாஸ்க் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், அந்த ரெட் ஆரோஸ் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. ஸோ ப்ளூ ஆரோஸ் எவ்வளோ இருக்குன்னு எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ப்ளூ ஆரோஸ் அதிகமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டி வந்திருக்கு. ஏன்னா அந்த ரெட் ஆரோஸ் வந்துட்டு அவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இதுதான் வந்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இருக்கிற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த ரெட் ஆரோஸ் வந்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதுதான் அவங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, அவங்களோட டாஸ்க் வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட பிரெயினை வந்துட்டு சிங்கிள் டாஸ்க் பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணல அவங்க. அதனால் இவென்ச்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரெட் கலர் ஆரோனால் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. இன்னொரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸ்வீடிஷ் கவுன்சிலில். அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது யங் அடல்ட்ஸ், வயசு கம்மியான அடல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் எப்படின்னா, அந்த அடல்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா, அதிகமாக ஃபோன் அடிக்ட் ஆன அடல்ட்ஸ். இந்த அடல்ட்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதிகமாக ஃபோன் அடிக்ட் ஆன அடல்ட்ஸ். ஸோ ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆன அடல்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு தூக்கம் கம்மியாக வரும்னு அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க வந்து அவங்களோட சோஷியல் லைஃப்பில் வந்து கனெக்டடாக இருக்க மாட்டாங்க. வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஃபோன்லேயே இருக்கிறனால, ஃபோனுக்கு அடிக்டடாக இருக்கிறனால அவங்க வந்து அந்த சோஷியல் லைஃப்பில் கனெக்டடாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, அவங்க வந்துட்டு டிப்ரெஷனுக்கான சயின்ஸ் காட்டுறாங்க. ஈஸியாக வந்துட்டு டிப்ரெஸ் ஆகிறதுக்கான சயின்ஸ் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அந்த ஸ்வீடிஷ் கவுன்சிலில் ரிசர்ச் பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்மியாக தூக்கம் வருது. ஏன்னா நீங்கள் வந்து இவென்ச்சுவலாக ஃபோன் அதிகமாக பார்க்கும்போது உங்கள் உடம்புல வந்து மெலட்டனின் குறையுது. அதுதான் வந்துட்டு தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன். அது குறையறனால உங்களுக்கு தூக்கம் அவ்வளோவா வராது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிப்ரெஷன் ஆகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால நிறையவே வந்துட்டு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையுது. எந்த ஒரு டாஸ்கையும் முடிக்க மாட்டீங்க, ஈஸியாக தப்பு பண்ணுவீங்க, எனர்ஜி ஈஸியாக குறைஞ்சிரும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் டாஸ்க் வெறும் ஜம்ப் மட்டும் தான் பண்ணுறீங்க, எந்த ஒரு டாஸ்க்கையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி முடிக்கிறதில்ல. ஸோ சிங்கிள் டாஸ்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து எப்படி வந்துட்டு சிங்கிள் டாஸ்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி, எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்கிறது, எப்படி கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் அடுத்த பதிவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நல்ல சிந்தனைகள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.